ஹரஹர சங்கர ஜெய் சங்கர அன்னைக்கு தேனம்பாக்கத்தில் பொழுது விடிஞ்சு கார்த்தாலை ஏழு மணி இருக்கும் பெரியவாளை பார்க்க கர்த்தாளை நாலு மணிலேருந்து ஒரு அன்பரும் அவரோட மகனும் காத்துருந்தா பெரியவாளோட தொண்டர் இந்த செய்தியை பெரியவா பார்வைக்கு கொண்டு போனார் பரபிரம்மம் கிணத்துக்கு இந்த பக்கம் எழுந்து நின்று அவளை வர சொல்லுன்னு சொன்னார் அப்பாவும் பையனும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினான் ரெண்டு பேரும் ஆகாரம் பண்ணினேளோ அப்படின்னு கேட்டார் பெரியவா ஆமான்னு சொன்னவா குலுங்கி குலுங்கி அழுதா நாங்கள் ஹைதராபாத்லேருந்து வரோம் சமீபத்தில் என்னோட மனைவி காலமாயிட்டா காரியங்களெல்லாம் முடிச்சிட்டு நேர மடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அப்பா சொன்னார் அப்பாவும் பையனும் மடத்தில் சேரணுமா நிறைய நகை பணம் எல்லாம் மடத்துக்கு கொடுக்க தயாராக இருந்தா ஏண்டாப்பா நீ எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்ட இந்த பையனை சாமியாராக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நான் ஒரு வழி சொல்கிறேன் உன் பையன் நாராயணனை இங்கே விட்டு வை கொஞ்ச நாள் இருக்கட்டும் நீ கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு போய் வெங்கட்ராமனை பாரு கார்த்தால விவரமாக சொல்கிறேன்னார் அப்பாவுக்கு ஒன்றும் புரியலை யார் வெங்கட்ராமன் ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல மறுநாள் பொழுது விடிஞ்சதும் அவளை கூப்பிட்டு அனுப்பினார் மகா சித்தூரில் பிள்ளையார் கோவில் குருக்கள் வெங்கட்ராமன் இருக்கார் அவாத்துக்கு போ விவரம் புரியும்னார் காஞ்சிபுரத்துலேருந்து ரேணுகுண்டா வந்தார் அங்கே சித்தூரில் வெங்கட்ராமன் வீட்டில் அவரோட ஒரே மகள் பத்மா கார்த்தால் எழுந்ததுலேருந்து ஒரே பரபரப்பாக இருந்தா அம்மா அம்மா எனக்கு கல்யாணம்னா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது என்னடி சொல்கிற அந்த செவுத்தில் படத்தில் இருக்கார் அந்த உமாச்சி தாத்தா என்னோடய கனவில் வந்தார் அவர் என்கிட்ட உங்கள் ஆற்றுக்கு ஒரு மாமா வருவார் அவர் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் சரின்னு சொல்லணுன்னார் பொடி கையில் ஒரு பவுன் கூட கிடையாது கல்யாணமா தினமும் உன்னோட உமாச்சி தாத்தாவை தான் வேண்டிக்கிறேன் கடவுள் கண் திறக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னா அம்மா சாயங்காலம் நாலு மணி இருக்கும் வாசலில் நிழலாடித்து நாராயணனோட அப்பா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார் நான் வெங்கட்ராமன் அவர்களை பார்க்கணும் கோவிலுக்கு போனேன் வீட்டில் இருக்கிறதா சொன்னான் மாமி அடுக்கலையிலேருந்து வாசலில் வந்து எட்டி பார்த்தா யாரோ ஜோல்னா பை சின்ன பெட்டியோடு நிற்கிறது தெரிஞ்சுது நீங்கள் யாருன்னு தெரியலையே அவர் இப்போ தான் கடை போனார் அப்படி சின்னையில் உட்காருங்கோ இப்போ வந்துடுவார் டி பத்மா வாசலில் ஒரு மாமா உட்காந்துருக்கார் அவருக்கு குடிக்க தீர்த்தம் கொண்டு வா நான் காப்பி கலக்கிறேன் அப்படின்னு உள்ளே போனான் பத்மா சொம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுத்தார் என்னம்மா எத்தனாவது படிக்கிறன்னார் அவ்வளவுதான் தன்னோட குடும்ப கதையை ஒப்பிச்சிட்டா ஏண்டி பேசுறதுக்கு யாராவது கிடைச்சா போருமே விடமாட்டியேன்னு செல்லம்மா அம்மா மகளை கடிஞ்சுட்டா காப்பியை வாங்கி குடிக்கிறச்சியே வெங்கட்ராமன் உள்ள நுழைஞ்சார் யார் நீங்கள் திண்ணையில் உட்காந்துருக்கேளே ஏண்டி இப்படியா வந்தவாளை வாசல்லையே உட்கார வைக்கிறது அப்படின்னார் நாராயணனோட அப்பா பேச ஆரம்பித்தார் ஹைதராபாத்லேருந்து தேனம்பாக்கம் வரைக்கும் சொல்லி முடித்தார் மகா உங்களை பார்க்க சொல்லி அனுப்பினார் உங்கள் மகளை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஆக்கிக்க சொன்னார் அடுத்த வெள்ளிக்கிழமை தேனம்பாக்கத்தில் என் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் பெரியவா முன்னாடி கல்யாணம்னு சொல்கிறச்சியே பத்மா பக்கத்தில் வந்து நின்னா பத்மாவை பார்த்து என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார் அம்மா அம்மா இப்படி காலம்புற சொப்பனத்தில் உமாச்சி தாத்தா சொன்னாரே அவர் இவர் தானா தடால்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் பத்மாவோட அப்பாக்கும் அம்மாக்கும் ஒன்றும் புரியல வெங்கட்ராமன் திறந்தவாய் மூடாமல் ஒன்றும் பேச தெரியாமல் அசந்து போய் நின்னார் சமாளிச்சுட்டு மாமா நானோ ஏழை குருக்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை இதோ பாருங்கோ இது அத்தனையும் பெரியவாளோட உத்தரவு உங்களுக்கோ எனக்கோ அதை மாற்றவோ மறுக்கவோ உரிமை கிடையாது இந்தாங்கோ இந்த பையில நாராயணனோட அம்மாவோட நகை பணம் எல்லாம் இருக்குது ரெண்டு நாளில் தேனம்பாக்கத்துக்கு பொண்ணை கூட்டிட்டு வந்து சேருங்கோ நானும் என் சொந்த பந்தங்களை கூட்டிட்டு தேனம்பாக்கத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர் கிளம்பிட்டார் சொன்ன மாதிரியே அந்த வெள்ளிக்கிழமையும் வந்தது தேனம்பாக்கத்தில் கிணத்துக்கு அந்த பக்கம் நின்று நம்ம பெரியவா தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண நாராயணன் பத்மா கழுத்தில் தாலியை கட்டினான் ஸ்ரீசரணர் கண்களில் குறும்போட பத்மாவை பார்த்து ஏண்டிம்மா அதுக்குள்ளே உனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்னார் என்ன உமாச்சி தாத்தா நீங்கள் தானே என் சொப்பனத்தில் வந்து சொன்னேள் மறந்து போச்சா ஆமாம் ஆமாம் வயசாகிடுதோ இல்லையோ மறந்து தான் போச்சு அப்படின்னு மகா பெரியவா சொன்னார் எல்லோரும் நடக்கிறது கனவா நெனவான்னு மயங்கி தான் போயிருந்தா இப்படி எத்தனையோ பேர் மகா பெரியவாளோட சந்நிதிக்கு வரா நல்லதெல்லாம் நடத்திக்கிறா பெரியவாளோட அனுகிரகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர